இன்றைக்கி நம்ம ஈஸியாக அதே டைம் டேஸ்டியாக ஆப்பம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆப்பம் செய்கிறதுக்கு 1 கிலோ பச்சரிசி எடுத்திருக்கேன். அது கூட 2 டேபிள்ஸ்பூன் உளுந்து, 2 டேபிள்ஸ்பூன் புழுங்கல் அரிசி, அதாவது நம்ம சாப்பாட்டுக்கெல்லாம் பயன்படுத்துகிற அரிசி. நல்லா வாஷ் பண்ணி 1-8 hours ஊற வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஊற வச்சு எடுத்தாச்சு. இது கூடவே வந்து இன்னும் சில பொருட்கள் தேவை, அது என்னென்னு பார்த்துடலாம். இது வந்து ஒரு சின்ன சைஸ் தேங்காய் முழுசாக எடுத்திருக்கோம். இதுவே ஒரு பெரிய சைஸ் தேங்காய் வந்தால் அரை மூடி போதும். தேங்காய் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப முத்தின தேங்காவாக இருக்கக்கூடாது, எலசு தேங்காவாக பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா கோகோனட் வாட்டர். நம்ம எடுக்கிற தேங்காயோட தண்ணியை நம்ம இதுக்கு பயன்படுத்திக்கலாம். இது வந்து டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் கொடுக்கறதுக்கு தான், இது இல்லைனாலும் பரவாயில்ல. அடுத்தது 2 ஸ்பூன் சர்க்கரை. இது எதுக்குன்னா ஆப்பத்துக்கு கொஞ்சம் கூட ஒரு ஸ்வீட்னஸ் ஆட் பண்ணுறதுக்காக தான். அடுத்தது தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. இப்போ கிரைண்டரில் நம்ம எல்லாத்தையும் ஒட்டுக்காக போட்டு அரைச்சிடலாம். அதே நீங்கள் மிக்சியில் அரைக்கிறதா இருந்தால் தேங்காயையும் சர்க்கரையும் மட்டும் தனியாக ஒரு வாட்டி அரைச்சிட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் அரிசியை பேட்ச் பேட்சாக போட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ அரைக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக அரைச்சிடணும். எந்த ஒரு கட்டியோ எதுவுமே இருக்கக்கூடாது. அரிசியெல்லாம் நல்லா பேஸ்ட்டாக அரைஞ்சிடணும். தேவையான அளவு தண்ணி அப்பப்போ ஊற்றி அரைச்சிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம இட்லி மாவு பதத்துக்கு இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாக இருக்கக்கூடாது. தோசை மாவு பதத்துக்கு எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றி தோசை மாவு பதத்துக்கு பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம வந்து எடுத்து வச்சிடலாம். இதை வந்து ஓவர் நைட் புளிக்க விட்டுறலாம். இப்போ ஆப்பம் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஆப்பச்சட்டி வச்சுக்கலாம். ஒரு மீடியம் ஹீட் வச்சுக்கோங்க. அதில் வந்து தேவையான அளவு மாவு ஊற்றிக்கோங்க. இப்போது இப்படி சுற்றி இப்படி அந்த இதில் தெரிகிற மாதிரி இப்படி சுற்றி விட்டுக்கோங்க. எல்லா இடத்துலையும் வர மாதிரி அப்படி ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா சுற்றி விட்டுருங்க. இப்போ சின்ன சின்ன பபிள்ஸ் வர்ற ஸ்டேஜில் நம்ம இதை மூடி வச்சிடலாம். மூடி வச்சு 1-2 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கும், ஆனால் இப்போ நம்ம எடுக்கக்கூடாது. இன்னும் 1-2 நிமிஷம் நல்லா வேக வைக்கணும். இந்த சைடெல்லாம் வந்து ப்ரௌன் கலராக ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா சைடெல்லாம் நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஆப்பத்தை எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்திருக்கு ஆப்பம். நடுவுலலாம் நல்லா ஃப்ளஃபியாக வந்திருக்கு. அதே டைம் சுற்றியும் பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌனாக கிறிஸ்பியாக வந்திருக்கு. சில இடத்துலலாம் ஆப்பம் செய்யும்போது சாதம் சேர்த்துக்குவாங்க. சாதம் சேர்த்துறதா இருந்தால் வந்து புழுங்கல் அரிசியும் உளுந்தும் சேர்த்த தேவையில்லை. ஆனால் நாங்கள் எப்போவுமே இப்படி தான் பண்ணுவோம். இது ரொம்ப சிம்பிள் ரெசிபி, ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.